SBS தமிழ். நம்ம ஆஸ்திரேலியா. படிப்பவர் தாமு. ஆஸ்திரேலிய சினிமா வரிசையில் இன்று இடம்பெறும் திரைப்படம் ரால்ஃப் டி ஹீர் மற்றும் பீட்டர் ஜிகிர் ஆகியோரின் இயக்கத்தில் 2006 வெளியான டென் கனூஸ் திரைப்படம். பூர்வக்குடி மக்களின் மொழியிலேயே முழுக்க முழுக்க படமாக்கப்பட்ட முதல் திரைப்படமான டென் கனூஸ் காலனி ஆதிக்கத்துக்கு முன்னர் அபொரிஜினல் மக்களிடையே நிகழ்ந்த வாழ்க்கை சம்பவங்களை விவரிக்கிறது. வடகோடி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆனம் லேண்ட் பகுதியில் உள்ள சதுப்பு நிலப்பரப்பில் நிகழும் ஒரு கற்பனை கதையே இந்த டென் கனூஸ் திரைப்படம். Listen now. I can hear them. They're coming. My ancestors. This wise looking one is Minglulu. Then his younger brother Dandy, and then the other ones. Too many names to remember. டயண்டி என்ற இளைஞன் தனது கூட்டத்தின் தலைவனான தனது மூத்த சகோதரனின் இளைய மனைவியை அடைய ஆசைப்படுகிறான். அது சரியல்ல என்று அந்த இளைஞனுக்கு எடுத்துரைக்கவும், ஒரு பெண்ணை மனைவியாக ஏற்பது சுகம் மட்டுமல்ல, அந்த சுகத்தோடு சுமைகளும் நிறைய பொறுப்புகளும் வந்து சேரும் என்பதை டயண்டிக்கு விளக்கும் பொருட்டு மிங்குலுலு என்ற மூத்தவர் ஒருவர் கனவு கதை ஒன்றினை கூறுகிறார். கனவு கதைகள், அதாவது ட்ரீமிங் ஸ்டோரிஸ் என்பது அபொரிஜினல் மக்களின் கலாச்சாரத்தில் பின்னி பிணைந்த நடைமுறை என்பது நம்மில் பலரும் அறிந்ததே. மிங்குலுலு கூறும் கனவு கதையின் கதாநாயகன் ரிஜிமிரரில். அவன் ஒரு தலை சிறந்த போராளி. ரிஜிமிரரில் அந்நியன் ஒருவன் தனது இரண்டாவது மனைவியை கடத்தி சென்று விட்டதாக சந்தேகிக்கிறான். ஆத்திரம் கண்ணை மறைக்க மற்றொரு கூட்டத்தைச் சேர்ந்த அப்பாவி இளைஞன் ஒருவனை தவறுதலாக கொன்று விடுகிறான் ரிஜிமிரரில். Long, long time ago, 10 of us men went on the swamp to hunt the eggs of Kumang, the magpie goose. This young one was thinking wrong thoughts, so this old fella tell him a story. பழிவாங்கும் நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டுமெனில் கொலையாளியும் அவனுக்கு துணையாக மற்றொருவனும் கொல்லப்பட்டவனின் கூட்டத்தாரிடம் சரணடைந்தாக வேண்டும். அப்படி சரணடைந்த இருவரை கொல்ல ஒரு ஈட்டி எறியப்படும். அப்படி எறியப்படும் ஈட்டி சரணடைந்த இருவரில் யாரை வேண்டுமானாலும் தாக்கி கொள்ளக்கூடும். அதுதான் பழங்குடி மக்களின் சட்ட நடைமுறை. இந்த நிலையில் ரிஜிமிரரில் தனது இளைய சகோதரன் ஈரல் பரிலை தனது துணையாக அழைத்து சென்று எதிராளி கூட்டத்தினரிடம் சரணடைகிறான். எறியப்பட்ட ஈட்டி ரிஜிமிரர்களை தாக்குகிறது. குற்றுயிரும் குலையுயிருமாக தனது கூட்டத்தாரிடம் அதிர்ஷ்டவசமாக வந்து சேருகிறான் ரிஜிமிரரில். அவனது மூத்த மனைவி ரிஜிமிரர்களுக்கு பணிவிடை செய்கிறாள். உயிர் போகும் தருவாயில் தனது பூர்வக்குடி சடங்கு ஒன்றினை நிறைவேற்றுகிறான் ரிஜிமிரரில். And the belly is big as a mountain. There's wrong love and there's wrong revenge. Maybe it's a bad ending. Maybe it's a good one. It's not like your story. It's my story. My story you've never seen before. பிறகு காணாமல் போன ரிஜிமிரரிலின் இளைய மனைவி திரும்ப வருகிறாள். உணவுக்காக வாத்து முட்டை சேகரிக்க சென்றபோது மிக தொலைவில் இருந்து வந்த ஒரு கூட்டத்தினர் தன்னை கடத்தி சென்றதாகவும், அவர்களிடமிருந்து தப்பி வர பலகாலம் ஆகிவிட்டதெனவும் அந்த இளைய மனைவி தெரிவிக்கிறாள். தனது கணவன் இறந்தது குறித்து கேள்விப்பட்டு கதறி அழுகிறாள். பிறகு ரிஜிமிரரிலின் இளைய சகோதரன் தனது அண்ணனின் மனைவியர் அனைவரையும் திருமணம் செய்கிறான். அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பும் அவர்களுக்கு உணவளிக்கும் பொறுப்பும் இளைய சகோதரனுக்கு வந்து சேர்கிறது.
மிங்கலுலு கூறிய இந்த கனவு கதையின் மூலமாக கணவனாக இருப்பதன் பொறுப்புகள் குறித்தும் ஒரு கூட்டத்தின் தலைவனாக இருப்பதன் அழுத்தங்கள் குறித்தும் உணர்கிறான் டயண்டி. This story has too many words. But not enough women. There's war in the story and sorcery. மேற்கத்திய கலாச்சாரத்தின் முக்கிய அம்சங்களான காலம், வெளியிடம், அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டது அபரிஜினல் மக்களின் அன்றாட வாழ்க்கை முறை. அந்த கோட்பாடினை இந்த திரைப்படம் கோடிட்டு காட்டுகிறது. இந்த திரைப்படத்தில் வரும் கதையை போன்றதொரு சம்பவம் நிஜ வாழ்வில் எப்போது எந்த ஆண்டில் அரங்கேறியிருக்கும் என்பதை ஊகிக்க இயலாத ஒரு நினைவலை பார்வையாளர்களை தழுவுகிறது. அது 400 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்ததாகவும் இருக்கலாம், 40,000 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்ததாகவும் இருக்கலாம். அது இந்த திரைப்படத்தில் இளையோடி இருக்கும் இன்னொரு கலையியல் அம்சம். That one is Jigar. Jigar talked too much, but maybe he heard something. The ancestors are making canoes for goose egg hunting. They cut the bark off the trees and they talk about women like always. They know Dayindi is liking the young wife of his brother Mingululu. டாக்கோ டிராமா பாணியில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தின் ஆங்கில வர்ணனையை டேவிட் கல்பிலில் செய்திருக்கிறார். அவர் ஆஸ்திரேலிய பூர்வக்குடி இனத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் மற்றும் புகழ்பெற்ற நடனக் கலைஞர். நிலத்தையும் இயற்கையையும் கண்ணை கவரும் பின்னணியாக மட்டுமே சித்தரிக்காமல் அவற்றை முன்னணி கதாபாத்திரங்களில் ஒன்றாக தெரியும்படி கதையை தீட்டியிருப்பதும் அதற்கு தகுந்தாற்போல திரைக்கதையை நகர்த்திச் செல்வதும் டென் கனூஸ் திரைப்படத்தின் மிகப்பெரிய பலம். நம்ம ஆஸ்திரேலியா. படைத்தவர் தாமோ. நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல். SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.